சார் ஒரு மூணு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா, நான் பண்ண மாட்டேன். ஒண்ணும் பண்ணாதமா, ஏன் இப்படி பயப்படுற? அத கடிச்சு கடிச்சு வச்சிருச்சானே, எதுக்கு கடிக்குது? நான் வளக்குற தெரியாதா? எனக்கு பயமா இருக்கு, நான் பண்ண மாட்டேன். என்ன பேசுறீங்க? என் பப்பிங்க, நான் ஒரு மூணு நாள் ஊருக்கு போறேன். இவன் பக்கத்துல உள்ள தான் சார் இருக்கு. நான் போய் வந்து அதுக்கு வந்து டெய்லியும் சோரி வைக்கணுமா? பப்பி தானே போய் வச்சா என்ன? பப்பினா குட்டியாதமா இருக்கும், அது பிரச்சனை. என்ன வயசாகுது? நான் மூணு வயசு ஆகுது பப்பிக்கு. மூணு வயசுக்கு அப்புறம் எப்படி பப்பி அது? அது பேரே பப்பிங்க. அதனால பப்பி பப்பி என்ன வைக்க மாட்டியா? எனக்கு பயம்பா. எனக்கு வந்து ஜென்ரலாவே பெட் அனிமல்ஸ் அப்படினா கொஞ்சம் வந்து பயம். ஏன் பப்பி உன்னை பார்த்தா பயப்படணும்? ஆக மொத்தம் இன்னைக்கு செல்ல பிராணிகள் பத்தி பேச போறோம். ஆமா, நம்ம செட்ல இருக்க செல்ல பிராணி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருச்சு. எஸ் சோ இன்னைக்கு நம்மளோட வரதப்படாத சங்கத்துல நாம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, செல்ல பிராணிகளா இருந்தாலும் உஷார். சோ வெல்கம் டு தி ஷோ. இது பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கும் வரதப்படாத சங்கம். உடன் வழங்குவோர் கோல் பிரியம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பிங்கோ ஹேஷ்டேக். சோ இந்த செல்ல பிராணிகள்னு சொல்லும்போது எனக்கு ரீசன்ட்டா நடந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இந்த மாடு முட்டி, அப்பா அந்த பாக்கும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு இப்ப சேஃபா இருக்கு. கரெக்ட், பொண்ணு பிரச்சனை இல்ல. அந்த வீடியோ பாக்குறப்பவே மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இப்ப சங்கர் சொன்ன மாதிரி சேஃபா இருக்கும் போது, விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அது ஒரு ஓகே சாதாரணமா ஒரு மாடுன்னு தான் நம்ம நினைப்போம். ஏன்னா பொதுவா பசுமாடு எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி வீரியமெல்லாம் பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது. திடீர்னு அந்த பசுமாடு இப்படி பண்ணதை பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு எல்லாத்துக்குமே. இப்ப இந்த செல்ல பிராணிகளான நாய்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நைட்டு நேரத்துல இந்த வண்டி பைக் எல்லாம் போகும்போது அப்படியே துரத்திக்கிட்டே வரும். அப்ப டக்குன்னு நிறுத்தினோம்னா அதுவும் நின்றோம். இப்ப காலையிலயும் அது துரத்த ஆரம்பிக்குது. ஏன்னு தெரியுமா? நான் என்ன நினைச்சேன்னா, அந்த வண்டியில இருந்து சவுண்ட் வருதுல, அது அதுக்கு இரிட்டேட் ஆகி பண்ணதுன்னு. சீச விஞ்ஞானி அது கிடையாது. சரி வேற என்ன? இல்ல எனக்கு தெரியுது, சங்கர் ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கட்டு போற மாதிரி சொல்ல போறாரு. பெட்டரா ஏதாவது யோசிச்சிருப்பீங்க. பெட்டரா சங்கர், பெட்டரா என்ன விட பெட்டரா இத பத்தி சொல்றதுக்காக தான் கால்நடை மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்கள். இது என்னன்னா, ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கும் ஒண்ணு தெரியும், அந்த வீலு சுத்துது, அந்த வீலு சுத்துறதுனாலதான் அது வருதுங்கிற மாதிரி. அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருக்குல்ல, என்ன ஏது அப்படிங்கறத அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் 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 சார். வணக்கம் டாக்டர். வெல்கம் 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 டு தி ஷோ. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார், இந்த நிகழ்ச்சி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க உட்கார்ந்து பேசிட்டீங்கன்னா இன்னும் நாங்க சந்தோஷமா இருப்போம். சோ வருத்தப்படாத சங்கத்துல கால்நடை மருத்துவர் சொக்கலிங்கம் டாக்டர் வந்திருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர், இன்னைக்கு மெயினா வந்து இந்த செல்லப்பிராணிகளை பத்தி தான் நாங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அது முக்கியமா வந்து இப்ப சமீபத்துல நம்ம பார்த்தோம் ஒரு வீடியோல, ஒரு பசுமாடு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தைய முட்டின அந்த ஒரு வீடியோவை. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்க. எதுனால திடீர்னு ஒரு பசுமாடு இப்படி நடந்துக்குச்சு? ஸோ ஆக்சுவலாக மாட்டுக்கும் மற்ற அனிமலுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா சார், மாடு வந்து நேராக பார்க்கும்போது ஒரு 30 degree ஆங்கிளில் வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும், நேராக பார்க்க முடியாது. பட் சைடு லேட்ரல் விஷன் சொல்லுவாங்க, அந்த லேட்ரல் விஷனா சைடில் வந்து 180 degree நல்லா தெளிவாக பார்க்க மாடு. சமீபத்தில் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்திருக்காங்க, பட் மாடு வந்து கருப்பு கலர் பார்த்தா கொஞ்சம் பிடிக்காது சார். குடலாம் எடுத்துட்டு பக்கத்தில் போகக்கூடாது. இல்லை, பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து சிவப்பு கலர் பார்த்தா தான் பிடிக்காதுன்னு நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இல்லை, அது ஒரு தப்பான கான்செப்ட் சார். ஆக்சுவலாக வந்து மாட்டுக்கு ரெட் ரிசெப்டர் வந்து கண்ணில் வந்து ஆப்சன்ட், ரெட்டு கலரே தெரியாது மாட்டுக்கு. ஓ, கலரே தெரியாது. ஆமாம், கலர் வந்து ரெட் கலரே தெரியாது. ஆனால் இப்போ அந்த ஸ்பெயினில் அந்த கேம்லலாம் வந்து அந்த சிகப்பு கலர் அந்த துணி ஆட்டி ஆட்டி தானே. ஸோ அது வந்து உடனே நம்மளோட கையுடைய மூவ்மெண்ட் பார்த்து தான் மேடம் அது மூவ் ஆகுது. ஸோ அந்த முடி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அந்த துணி வச்சு மூவ் ஆகுன்றோம். பட் வெளியிருந்து பார்வையாளர் பார்க்கறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், கருப்பு ரெட் கலர். ஓ, நமக்காக தான் அந்த துணி. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நம்ம செல்ல பிராணிகளான நாய்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, இந்த நைட்டு வண்டி போகும்போது பயங்கர வேகமா துரத்திட்டு வராங்க. அதே இப்பெல்லாம் பகல்லயே நிறைய நாய்கள் துரத்துதுங்க. இது எதனால என்ன, இப்ப ரீசெண்டா கூட ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, பைக்ல ஒரு அம்மா அப்புறம் குழந்தைகள் போயிட்டு இருக்கும்போது நிறைய நாய்கள் துரத்திட்டு வந்துச்சு. அவங்க அப்படியே முன்னாடி போய் கார்ல அடிபட்டு கீழே வந்து பார்க்கவே அசம்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எதனால இந்த நாய்கள் இந்த வண்டியில போகும்போது துரத்துது? ஆக்சுவலாக டாகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரமோன் இருக்கும் சார். டாகு வந்து யூஸ்வலாக யூரின் போகும்போது அந்த யூரின்ல வந்து ஒரு ஃபெரமோன் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கிங் டெரிட்டரியை மார்க் பண்ணும். அந்த மார்க் பண்ணும்போது ஒரு ஏரியா, ஒரே நாயை வந்து கூட வேற தெருவுக்கு போகாது, வேற தெருவுக்கு நாய் இந்த தெருவுக்கு வர அனுமதிக்காது. ஸோ நம்ம சப்போஸ் வந்து அவங்க வீட்டில் ஒரு வண்டியில் வராங்க, ஸோ வேகமாக ஒரு லெவலில் மாறி வேகமாக போகிறாங்கன்னா அவங்க இடிக்கு வருதுன்னு ப்ரோக்ராம் பண்ண தான் சார் டாகு பண்ணுது. ஸோ நாய் வந்து எல்லாத்தையுமே கிடைக்காது, சில பேர் மட்டும் தான் கிடைக்கும் பாருங்க. இப்போ ஒரு 100 வண்டி போவோம், அது 2 பேருக்கு வண்டி மட்டும் தான் துரத்தும். 100 வண்டியுமே துரத்தாது, 100 வண்டி துரத்துனா பெரிய இஷ்யூ ஆயிடும், அது மாதிரி துரத்தாது. ஓகே டாக்டர், அப்போ நாய் துரத்துது அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அது நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நாம் என்ன பண்ணுவோம், நாய் துரத்துதுன்னு சொல்லி வேகமாக போவோம் நைட்டில். ஐயோ நம்ம நாய் சேஸ் பண்ணுது, நம்ம வேகமாக போனால் எஸ்கேப் எல்லாம் நினச்சி போவோம். பட் நீ வேகமாக போகும்போது அது இன்னும் வேகம் அதிகமாகும், டாகு கோவம் அதிகமாகும். வேகமாக துரத்தும் போது காலில் கடிச்சிரு, பக்கத்தில் வந்தோடனே நம்ம கடிச்சிட்டு நினச்சிட்டு நாயை பார்க்கும்போது கீழே பணத்தில் இடிச்சு கீழே விடுறது தான்.
ஸோ அது வந்து நம்ம கவனம்லாம் நாய் கடிச்சிருமோன்ற முன்னாடி பார்க்காம பள்ளத்தில் விழுந்து கீழே விழுறது தானே தவிர பதட்டப்படாமல் பதட்டப்படாமல் இருக்கணும், ஸ்லோவாக போகணும் சார். ஸோ நீங்கள் வந்து பெட் அனிமல்ஸ் அதாவது செல்ல பிராணிகளில் நாய்கள் பற்றிலாம் சொன்னீங்க, பூனைகள் வந்து நிறைய பேர் வந்து வளர்ப்பாங்க. ஸோ பூனைகளை பற்றியும் எனக்கு ஒரு காமன் டவுட் இருக்குது. என்னென்னா பூனைகள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கிட்ட ரொம்ப டிட்டாச்சாவே இருப்பாங்க. இப்போ நாய்க்குட்டிகள் பாத்தீங்கன்னா ஓனர் கூடவே சுத்துவாங்க, அவங்கள பார்த்தோன்னே வாழலாம் ஆட்டுவாங்க. ஆனா பூனைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க எப்பவுமே. அண்ட் திடீர்னு சடனா வந்து அக்ரெசிவ் ஆகி நகரத்துல வச்சு கீரெல்லாம் நிறைய செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மேனரிசம் எதனால இல்லை மேடம், கேட்டை வந்து ஹேண்ட்லிங்கே வெரி இம்பார்ட்டன்ட் மேடம். இப்போ உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கேட் தான் ரொம்ப ஹைஜீனிக்கான அனிமல், எல்லா நாய் எல்லா அனிமலை விட ரொம்ப ஹைஜீனிக்காக அதே அழுக்கை கூட அதே சுத்தம் பண்ணிக்கும். இப்போ இன்னொன்று, நம்ம ஒரு புது வீட்டுக்கு போகிறோம், ஒரு அழகாக பிரச்சனை கேட்டுருக்குன்னா உடனே நம்ம போய் தூக்கக்கூடாது. பட் நம்ம போய் உட்காந்துனாவே அது தெரியும், சரி ஓகே இது போகலாமா வரலாமான்னு. ஒரு கேட் நம்மளை பிடிச்சிச்சின்னா நம்ம வந்து காலில் உரசும், உரசிச்சுன்னா என் ஃப்ரெண்டை ஏற்றுக்கிறேன்னு அது சொல்லும். அதுக்கப்புறம் அது பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீ தொடணுமே, நீ அது பர்மிஷன் கொடுக்காம நீ டக்குன்னு தொட்டீங்கன்னா பயத்தில் கிடச்சிடும் கண்டிப்பாக கீரிடும். அது வந்து அது நகமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், சின்ன கீரில் போட்டாலும் நாலு நாளைக்கு கைத்துக்க முடியாது அவ்வளோ ஷார்ப்பாக, டாக விட ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கேட்டை வந்து இடத்துக்கு நம்ம தூக்கவே கூடாது, ஃபஸ்ட் டைம் கொடுக்கணும், அது வந்து பார்க்கும். ஈவன் ஓனரே கூட டக்குன்னு தூக்கிட்டு போய் டக்குன்னு தூக்கினா கிடச்சிடும். ஸோ வந்து கேட்டை வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும், ரொம்ப டாமினேட் பண்ணும், நான் சொல்றதா நீ கேட்கணும் ஓனரே. சில பேர் வந்துட்டு அப்படியே விட்டுருவாங்கல்ல, சரி புரண்டி இருக்கு சும்மா கிடைச்சிருக்கு பல்லு போட்டுருக்குன்னு, அதை அப்படியே விட்டுறதுனாலதான் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா என்ன பண்ணணும்? சரி இப்போ ஒரு நாய்க்கு நம்ம கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், வீட்டில் வளர்த்தவங்க வந்து வேக்சின் கட்டாக போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கேட்கணும். நம்ம டிடி கண்டிப்பாக தேவை, ஏன்னா நாயுடைய வாய்ஸ் எச்சையில் வந்து பாக்டீரியா இருக்கும், வைரஸ் இருக்கா இல்லையன்றதை விட பாக்டீரியா இருக்கும், அதில் செகண்டரி காம்ப்ளிகேஷன் வரலாம். ஸோ இதே தெருநாயில் போ கிடைக்குதுன்னா இமீடியட்டாக போய், இப்போலாம் அட்வான்ஸாக நிறைய மெடிசன் இருக்கலாம். இப்போ ஒரு ஒன்ஸ் அப்போ ஒரு பத்து வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்சின் பண்ணு தொப்புள் சுற்றி போடணும்னா பதினாலு ஊசி. ஆமாம் சார், இப்போ அது மாதிரிலாம் கிடையாது சார், ரொம்ப அட்வான்ஸ்டாக நிறைய வேக்சின் இருக்கு. இமீடியட்டாக வந்து அந்த கடிச்ச இடத்த சுற்றி வந்து இம்யூனோகுளோபின் போட்டாவே அது அந்த வைரஸே அந்த இடத்துக்கு தாண்டாத அளவுக்கு தடுக்கிற அளவுக்கு இப்போ அட்வான்ஸாக இருக்கு. இப்போ நம்மளோட செல்ல பிராணிகள் நிறைய பேர் வீட்டில் வந்து நாய்களில் செல்ல பிராணிகளாக வளர்க்குறது ரொம்ப சர்வசாதாரணமாக இப்போ இருக்கு இல்லையா. அவங்க என்னதான் சொன்னாலும் கடிக்காது ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னாலும் நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கு, ஏன்னா தான் ஒரு விஷயம் நம்ம தப்பாக பண்ணிட்டா இமீடியட்டாக அது வந்து அஜிட்டிட் ஆகி நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நம்ம எப்படி இதை வந்து அணுகணும், நாய்கள் பொறுத்த வரைக்கும் செல்ல பிராணிகளாக இருக்கிற மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி அணுகணும்? ஸோ இப்போ ஒரு டாக் பார்த்தீங்கன்னா அந்த நாய் கடிக்குமா கடிக்காதான்றது அது பிஹேவியர் வச்சு நாமளே சொல்லிடலாம். இப்போ ஒரு வேகிங் ஆஃப் டெய்ல்ஸ் சொல்லுங்கள், டெய்ல ஆட்டும், டெய்ல ஆட்டிருச்சுன்னா உன நம்பிடுச்சு நடத்தும். ஸோ உடனே நம்ம பிஹேவியர் பார்க்கணும், கண்ணுடைய பொசிஷனை பார்க்கணும் சார். கடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா கருவடியெலாம் நடுவில் வந்துடும், கரெக்டாக கடிக்குதுன்னாவே குலைக்காது, குலைக்கிற நாய் கிடைக்காதுன்ற பாரு அதுதான் காரணம். பட் உரும்போம் கடிக்க போதுன்னா முன்னாடி உரும்போம், நம்ம கடிச்சிருவான்னு சொல்லும் ஃபர்ஸ்ட், நம்ம அதே மாரி போகும்போது கடிச்சிடும். சார், இப்போ செல்ல பிராணிகளான நாய்கள் பூனைகள் அப்புறம் கால்நடை மாடு இதெல்லாம் பற்றி பேசினோம், இந்த குரங்கு அப்படின்னு ஒரு அனிமல் இருக்கு, அது ரொம்ப பரவலாக இப்போ சிட்டிக்குள்ளேயே நிறைய வீடுகள் பக்கத்துலலாம் அது வந்துட்டு போகுது, இன்னும் நிறைய கிராமங்கள் சைட்லலாம் குரங்குகள் நிறைய இருக்கும், இந்த ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி இடங்களுக்குலாம் நம்ம போகும்போதும் நிறைய குரங்குகள் உட்கார்ந்துட்டு இருக்கும், அதுகிட்ட போய் ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லி அது பிராண்டி விட்டு அது கடித்து நிறைய பேர் பார்த்துருக்குறோம், எப்படி அதை டீல் பண்ணுறது? ஸோ அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சார் இருக்கணும். நம்ம அப்படியே குரங்கு வந்து ஈஸியாக ஏமாறத்தவே முடியாது சார், நான் ஊசி கூட போகிற இப்போ வண்டர் ஜூலு சர்க்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊசி போட்டால் அது முன்னாடி நம்ம எது பண்ணாலும் அதை ஏற்றுக்காது, மாத்திரை கலைக்கு இதை வச்சு கொடுத்தாலும் தூக்கி போட்டுரும், தூக்கி மூஞ்சில் அடிச்சிடும், ரொம்ப அறிவாளி. இல்லை சில சமயம் நம்ம ஹேண்ட்பேக் இதெல்லாம் கூட டக்குன்னு அது புடுங்க ட்ரை பண்ணுது, நம்ம அதுகிட்ட இருந்து வாங்க போகும்போது ஒரு சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரியான டைம்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இல்லை சார் கண்டிப்பாக சார், ஏதோ ஒரு இப்போ நீ ஒரு எதுவுமே எடுக்காது சார், ஏதோ ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று வச்சிருந்தா தான் எடுக்குமே தவிர மீதி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு உண்மையில தூக்கி போட்டுரும், நம்மள்ட்ட போட்டுரும், அதை நம்ம அதை பிடுங்க போகும்போது தான் அது நம்ம கடிக்க வரும். சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யானைகள், எல்லாருக்குமே யானைகள்லாம் ரொம்ப பிடிக்கும், கோயில் போனால் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா நம்ம போய் நின்றுப்போம். ஆனால் அதே யானைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ட்ரிப்பு டூர் போகும்போது வந்து வழியில் திடீர்னு பார்த்துருப்போம், ஃபாரஸ்ட் ஏரியா போகும்போது மசனக்குடி சைட்லாம் போனீங்கன்னா ரோட்லேயே அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போகிறது, யானையோட சைக்காலஜி எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்க கிட்ட போகலாமா போகக்கூடாதா? கண்டிப்பாக போகக்கூடாது மேடம், யானைக்கு வந்து ரொம்ப மோப்ப சக்தி ரொம்ப அதிகம். ஸோ வந்து ஒரு கண்டிப்பாக சில பேர் இப்போ காட்டில் வாழ்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா யானை அடிச்சு சாக மாட்டாங்க, அது என்னன்னா இப்போ நம்மளே ஒரு யானை வந்து துரத்திட்டு வருது ஆக்சிடெண்ட்டாக வருதுன்னு வச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ஓட பார்ப்போம், ஓடலாம் தப்பிக்க முடியாது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், வேகமாக வந்து பிடிச்சிடும். இப்போ நம்ம சட்டை ஒரு குச்சி ஏதாச்சும் வச்சுருந்தோம்னா அந்த இப்போ பக்கத்தில் வந்துருச்சு ஒரு 500 meters வந்துச்சுனாவே அது குச்சி அதை கட்டி காட்டிட்டு தூக்கி போட்டுட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த குச்சி தான் இப்போ மிதிக்கும், ஒரு 10 நிமிஷம் டைவர்ட் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கழட்டி போட்டு கழட்டி
வந்துடுறதுனா ஃபஸ்ட்டு சட்டை கழட்டி தூக்கி போட்டிங்கன்னா சட்டை தான் ஃபஸ்ட்டு மறிக்கும். மறிச்ச உடனே நம்ம அது கவனம் எல்லாம் சட்டையில் தான் இருக்கும், நம்மளால் இருக்காது, அந்த செகண்டில் மூடிடணும் நம்ம. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து எலிஃபண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சில வீடியோவில் பார்க்குறோம், அந்த யானையை பார்த்து ஒருத்தர் வந்து இப்படி கையை காட்டுறாரு, உடனே யானை பின்னாடி போயிருது. இதை பார்த்து சில பேர்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அது மாதிரி காட்டினீங்கன்னா நேரம் அவங்க தான் வந்து கண்டிப்பாக மிதிச்சிடும் சார். ஏனையை மட்டும் நம்பவே கூடாது சார். ஸோ அது நான் ஓட ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஒரு ரெண்டு அடி வச்சுருந்தா நம்ம மூணு ஓட கொஞ்சம் ஓடினா தான் வர முடியும், ஈஸியாக ரீச் பண்ணிவிடும். நம்ம மொத்தத்தில் இந்த செல்லப்பிராணியாக இருக்கிறத வந்துட்டு அதுகளுக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். நம்ம ரொம்ப நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது, இல்லை விட்டோம்னாலே பிரச்சனை இல்லை. விட்டே அது வாழ்க்கையில் வாழ்ந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். நம்ம அது இன்டர்ஃபியர் ஆகும்போது தான் அது கடுப்பாவது நம்ம கிடைக்க வருது. ஓகே, ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ல பிராணிகளாக இருந்தாலும் உஷார் அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம கூட வந்து கால்நடை மருத்துவர் டாக்டர் சொக்கலிங்கம் சாருமே எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ இனிமேல் செல்ல பிராணிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆங்கர் அகல்யா மக்கள் கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் நடந்து போகும்போது திடீர்னு உங்கள் முன்னாடி சிங்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பாருங்க, இன்னைக்கு டாப்பிக்கே செல்ல பிராணிகள் பற்றி, ஆனால் இதில் சிங்கத்தை பற்றி க்வெஸ்டின். ஸோ என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு புரியல, லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா சிங்கத்துக்கிட்டியா? என்ன எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க. நீ நிதானமா இல்ல, கால் தரையில படல, ஃபர்ஸ்ட் நில்லு அப்புறம் வந்து சொல்லு. சொல்லு இல்ல கவுதா. வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிடுவேன். மேபி ஐ வில் இன்வைட் யூ. வில் இன்வைட் ஃபார் டின்னரா? லஞ்சா? வாங்க வாங்க, எல்லாரையும் வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதான் நம்ம பழக்கம். ஸோ சிங்கம் எல்லாரையும் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு போட்டு விருந்து உபச்சாரம்லாம் பண்ணிட்டு அனுப்ப வேண்டியதுதான். என்ன மாதிரி சமைச்சு போடுறீங்க அது சொல்லுங்க. சிங்கத்துக்கு ஒரு புளி சாதம் தான். சிங்கத்துக்கு புளி சாதமா? மேபி ஐ டேக் சிங்கம் டு ஃபார் எ வாக் அலாங் வித் மீ. ஃபார் எ வாக்? ஃபார் எ வாக். என்ன பாத்துட்டு வந்துருக்கு, என்ன பண்ணுவேன்னா, ஏன் இப்படி முடி இவ்வளவு அலங்கோலமா வச்சுக்கிட்டு இருக்க, வா என்ன மாதிரி உனக்கு ஸ்டைலா ஹேர் கட் பண்ணி விடுறேன். எங்களை மாதிரிதான் சிங்கம் பார்த்தா அது நான் பாடுற பாட்டுல அதுவே ஓடிடும். நீங்க பாடுங்க ரெண்டு லைன். ஐயோ என்ன பாட முடியாது, பாடினா ரொம்ப நல்லாவே இருக்காது. பாத்தீங்களா, இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க சிங்கம் எப்படி ஓடி இருக்கா அப்படின்ட்டு. ஒரு ஏதாவது சோசியல் மீடியா ஹேண்டில் அது கூட ஒரு லைவ் போவேன். சிங்கத்து கூட லைவா? ரொம்ப லைவா இருக்கே தெரியல. சிங்கத்துக்கு கூட லைவ் போவீங்களா? என்ன பயந்து ஓடாம ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? பீங் அன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அதுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி பேசிட்டு அதுவே ஐ அம் சேஃப் ஃபர்ஸ்ட். அதுவும் சேஃப் இல்லையா? புரிஞ்சுக்கவே முடியல. உங்க வீட்டு கூட்டிட்டு போய் புளியோதரை சமைச்சு நான் வந்து சிங்கத்துக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு வினோதமான ஐடியா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. சிங்கத்துக்கு புளி சாதம் கொடுக்கும் போது சிங்கமே பயந்துடும். ஏன்னா புலி சாதம், சிங்கம் புலி. அதாவது சாதத்தை பார்த்தா பயப்படும், குடுக்கறவங்களை பார்த்து பயப்படாதுல்ல. கடிச்சு அது என்ன பண்ணும்னா சைடு சாவச்சுக்கும். சரி, இதெல்லாம் பரவாயில்ல. ஒருத்தர் சொன்னாரு, அதாவது நம்ம சோசியல் மீடியால ரொம்ப இருக்கிறோம்ல, அதை வச்சு ஒருத்தர் சொன்னாரு, சிங்கமா இருந்துச்சுன்னா நான் வந்து லைவ் போயிருவேங்க. லைவ் போயிட்டு சோசியல் மீடியால என்கிட்ட வந்துட்டு சிங்கம் இருக்குன்ற காட்டுவேன். அதுக்கு நம்ம லைவா இருக்கணுமே ஃபர்ஸ்ட், அப்பதான் லைவ் போக முடியும். இதுக்காக தான் இது பெஸ்ட் ஆன்சரா வந்து இதெல்லாம் யோசிச்சா நீ முதல்ல சொல்றதுக்காக. ஐ நோ யூ பிளாக் ஷீப். ஓகே, பட் இதுக்கு தான் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கா நான் வந்து பாடுவேன், நான் பாடணும்னே அது ஓடிடும் அப்படிலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் ஜாலியாக போச்சு. ஸோ வியூவர்ஸ், இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சொன்ன வித்தியாசமான பதில்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ணதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் இப்போ? இந்த செக்மெண்ட்ல என்ன, சன் பிக்சர்ஸ் திரு கலாநிதி மாறன் அவர்கள் வழங்கும் ஜெயிலர் படத்தோட ரிலீஸ். என்ன ஒரு கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, வேற லெவல்ல இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு தீபாவளி ஒரு திருவிழா மாதிரி இல்ல இருந்தது. ஆமா, அது இந்தியாவுக்கே ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லணும். நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, வேர்ல்ட் வைட்மா. எஸ், யூஷுவலா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது
பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பயங்கரமான ஒரு கொண்டாட்டமா இருக்கும். ஆனா இப்போ ஜெயிலரோட ஒவ்வொரு ஷோலயும் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. விசில் சத்தம் என்ன, கிளாப்ஸ் என்ன, எந்திரிச்சு குதிச்சு ஒரு ஒரு மொமெண்ட்டையும் அப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு வேற லெவலான ஒரு கொண்டாட்டம் தான். ஒரு சூப்பர் ஸ்டார் அங்க திரையில வரும்போது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொருத்தர் கத்துறது, கை தட்டுறது, விசில் அடிக்கிறதுலாம் இருக்கு. ஏன்னா நம்ம ரிலீஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், வெயிட்டிங்லயே வெறியேறியதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுவும் எக்ஸாக்ட்லி அந்த அந்த இன்டர்வல் பிளாக் சீன் கிளைமாக்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் 100% கேரண்டீட் எல்லாருக்குமே. அந்த வைபு கூட இந்த சூப்பர் ஹீரோஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த சூப்பர் ஹீரோஸ் உடைய அந்த பொம்மை எல்லாம் வச்சு அது ஒரு காவாலா ஸ்டெப் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து செம்மையா இருக்குது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்கப்பா. அந்த பொம்மையை ஒவ்வொன்னுத்தையும் கையை இப்படி வச்சு காலை தூக்கி இப்படி வச்சு கடைசியில் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஏதோ அந்த சூப்பர் ஹீரோ பொம்மை எல்லாம் வந்து காவாலா பாட்டு மாதிரி இருக்குல்ல. ஆமா, அந்த வீடியோ பாத்துருவோமா? பாத்துடலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ஜெயிலர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் திரைப்படத்தை, சூப்பர் ஸ்டார் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஹிமாலயாஸ்க்கு பயணம் போயிட்டாரு ஜெயிலருக்கு ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸில். ஏன்னா வந்து ஒரு 4 இயர்ஸாக அவர் வந்து ஹிமாலயாஸ் பக்கம் போகல, கொரோனா லாக்டவுன் அப்படிங்கிறதால. ஸோ அவருக்கு மன நிம்மதி வேணும், நான் வந்து காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து ஹிமாலயாஸ் போயிருக்காரு. ஸோ அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனால் எங்கள் தியேட்டரில் எல்லாம் வந்து க்ரூ பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அனிருத் அப்படின்னாலே வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். அது தியேட்டர்ல இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல அவர் மேல நின்னு ஒரு லைன் சொல்ல, கீழ இருந்து ஆடியன்ஸ் ஒரு லைன் சொல்ல, பயங்கர ஒரு வைபா இருந்தது. ஆமா, நம்ம அங்க இல்லையே இதை அனுபவிக்க அப்படிங்கிற ஒரு வயிற்றுச்சல் கொஞ்சம் இருந்தது. இது கான்செப்ட்ல தான் பண்ணுவாரு பொதுவா, அதாவது அவர் பாட கீழ இருக்கவங்க பாட. இது தியேட்டர்லயே நடந்திருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரியல் ராக் ஸ்டார்னு ப்ரூவ் பண்ணிருக்காருல. அந்த வீடியோ நம்ம இப்ப பாத்துவோமா? ஓ, ஒரு மால்ல என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட அந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே சூப்பர் ஸ்டாரோடைய ஒவ்வொரு கட்ட போட்டோ, ஐகானிக் லுக்ஸ். அவர் நடிச்ச படங்கள்ல இருந்து ஐகானிக் லுக்ஸா அப்படி வச்சிருக்காங்க. அதை பாக்குறதுக்கே ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஜெயிலர் படம் நாம பார்க்க போகும்போது அந்த ஸ்டாண்டிஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே போனோம்னா எப்படி இருக்கும்? அந்த வெயிட்டிங்லயே வெளியேறுதுங்கிற மாதிரி தான். அவரவே பார்த்துட்டு போற மாதிரி, தலைவா பார்க்க போறேன் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ தியேட்டர்ல என்ன மாதிரி ஒரு சினாரியோனா, தகப்பா நீ எங்க எங்க டே மகனே அப்படிங்கிற மாதிரி அப்பா மகன் ரெண்டு பேரும் தியேட்டர்ல சந்திச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜர்ஸ்க்கும் எம்ப்ளாயிக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்கு. என்ன, நான் லீவ் போட்டு இங்க வந்தா நீங்களும் இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாரும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மீட் பண்ணிக்கிறாங்க. பட் பரவாயில்லங்க, படம் நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சேர்ந்து விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அப்படிதான் அங்க செலிப்ரேஷன் எல்லாம் இருந்தது. யாரும் எதை பத்தியும் கண்டுக்கல. அங்க சூப்பர் ஸ்டார் வரும்போது அனிருத்தோட அந்த மியூசிக் வரும்போது, அப்படின்னு மியூசிக் வரும்போது எல்லாம் ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான், விசில் தான், கை தட்டல் தான். வழங்கும் வருத்தப்படாத சங்கம் உடன் வழங்குவோர் கோல்ட் பிரியம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் விங்கோ ஹேஷ்டாக்ஸ்.